இன்னைக்கு நம்ம கூட ஏஎம் காளிராஜ் சார் தான் இருக்காங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸுக்குமே ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ மூலமா கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க. ஹலோ சார். ஹலோ ஹலோ மேம், ஹவ் யூ சார்? ஃபைன் ஃபைன். ஓகே, தேங்க் யூ சோ மச் சார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணதுக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டடா எப்படி கேஸ்ட்ரைட்டிஸ் ஒண்ணு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஓகே, ஸோ இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இறைப்பை அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் இருக்குது, மியூக்கோசல் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மியூக்கோசல் பேரியரை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதுதான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இந்த மியூக்கோசல் பேரியரை வந்து எது எதுலாம் உடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ முன்னாடி காலத்தில் வந்து இப்போ 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக இருந்தது, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் சாப்பிட்றது கிடையாது, ப்ளஸ் ஸ்பைசி டயட், வெளியே அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ ஆல்கஹால் இன்டேக், ஸ்மோக்கிங், இது எல்லாமே வந்து இந்த மியூக்கோசல் பேரியரை பிரேக் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி மியூக்கோசல் பேரியர் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிறு புண்ணு ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லைனா டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்க ஒரு காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து மெயினாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை மெயினாக டாக்டர்ஸுக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் இந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்பொழுது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப காமனாக வந்து வருது. ப்ளஸ் இன்னும் சின்ன சின்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச் பைலோரை, ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா இருந்தாலும் பெர்சிஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ட்ரக் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னும் சில ரீசன்ஸ் இருக்குது. அதாவது இந்த இருதய நோய்களுக்காக போடுற ஆஸ்பிரின் மாத்திரைகள், இல்லை நம்ம வலி மாத்திரைகள்னு காமனாக சொல்கிறோம். இப்போ வந்து மெடிக்கலில் போய் நீங்கள் கேட்டீங்க வலி மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற இந்த NSAID அப்படின்னு சொல்கிற மாத்திரைகள், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிற ப்ரூஃபன் மாத்திரைகள், டைக்ளோஃபினாக், அந்த மாத்திரையெல்லாம் நிறைய உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்சர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?